ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று வாய் வார்த்தையில் மட்டும் சொல்கிறாரா, அல்லது உண்மையிலேயே மிக சின்சியராக காதலிக்கிறாரா என்பதை நிறைய பெண்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை உறுதியாக காதலிக்கிறார் என்றால் அவர் முதலில் அந்த பெண்ணை தன்னுடைய தோழி போல நடத்துவார். தன்னுடைய நண்பர்களுக்கு அந்த பெண்ணை அறிமுகம் செய்து வைப்பார்கள். தன் நண்பர்களுடனும் நட்பாக பழக அனுமதிப்பார்கள். சில ஆண்கள் தன்னுடைய குடும்ப உறவினர்களுடன் இயல்பாக நட்பாக பழக வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு ஆண் உங்களை உண்மையாகவே காதலிக்கிறார் என்றால் நீங்கள் பேசுவதை எரிச்சலாக நினைக்க மாட்டார், நீங்கள் பேசுவதை ரசித்து கேட்பார். உங்களை உண்மையாகவே நேசிக்கும் ஒருவர் எப்போதும் எதையும் உங்களிடமிருந்து மறைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். எல்லா விஷயங்களிலும் தன்னுடைய துணையிடம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று எப்போதும் நினைப்பார்கள். சின்ன சின்ன தவறுகளை செய்தாலும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வார்கள். அதே போல உங்களையும் நேர்மையாகத்தான் நடத்துவார்கள். உங்கள் இலக்குகள் கனவுகளை காது கொடுத்து கேட்பது மட்டுமல்லாமல் அந்த கனவுகளுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை நடத்துவார். அந்த கனவுகளை நிறைவேற்ற தன்னாலான உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு செய்து கொடுப்பார். உங்களை உண்மையாக நேசிக்கும் நபராக இருந்தால் உங்களை தொட்டு உங்களுடைய ஸ்பரிசத்தை பெறுவதற்காக முயற்சி செய்வார். எந்த உள்நோக்கமும் இல்லாமல் மிக இயல்பாகவே உங்களை தொட்டு பேச முயற்சி செய்வார்கள். அவருடைய தொடுதல் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதாக இருக்குமே தவிர பயத்தையோ பதட்டத்தையோ ஏற்படுத்துவதாக ஒருபோதும் இருக்காது. உங்களை உண்மையாக ஒருவன் நேசிக்கின்ற போது உங்களுடைய சம்மதத்திற்கோ அல்லது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கோ அவசரப்பட மாட்டார்கள். உங்களுடைய ஒப்புதலுக்காக காத்திருப்பார்கள். உங்களை உண்மையாகவே நேசிக்கிற ஆணாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் உங்களுடைய ஈடுபாடும் நீங்கள் எப்போதும் அவருடனேயே இருக்க வேண்டும் என்றும் விரும்புவார்கள். அவருக்கு பிடித்த இடங்களுக்கும் அவர் விரும்பி செய்யும் எந்த செயல்களாக இருந்தாலும் இந்த இடத்தில் நீங்களும் அவருடன் சேர்ந்து உடன் இருக்க வேண்டும் என்று விரும்பி உங்களை அழைத்துச் செல்வார்கள். உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவர் நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று நினைப்பார். உங்களை விட்டு எப்போதும் பிரிய நினைக்க மாட்டார். திருமண பந்தத்துக்கு மரியாதை கொடுப்பவராகவும் கமிட்மெண்ட்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களாகவும் இருப்பார்கள்.